ஸோ கைஸ் அன்னைக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்குல்ல, திடீர்னு டம்மால் டம்மால் சவுண்டு எங்கள் வீட்டில், ஐயோ பாம்பு வைக்கிறானுங்களே எங்கள் வீட்டில் அப்படின்னு ஓடி போய் வெளியே பார்த்தா, ஆடா பாவி என் தம்பி மக்களே, என் தம்பி டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், டேய் போன தீபாவளியில் ஊசி போன ஊசி பட்டாசை வச்சுட்டுக்கிறேன், அதுக்கெல்லாம் ஊடி உன் காலு கடையில் ஒரு அணுகுண்டு வச்சுக்கிறேன், அதை பார்த்து பிடிச்சி அப்படின்னா என்னது அணுகுண்டா, ஐயோ அது பாம்பாச்சா, எப்பா டேய் யாராவது டே பைத்தியக்காரனு இன்னும் தீபாவளி ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவன் ஆரம்பிச்சிட்டானே சேட்டையா, சரி ஓகே டேட்டி அப்படின்னு நான் போயிட்டேன். அப்படி திடீர்னு வந்து என் தம்பி பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான், ஐயோ இவ்வாறு அழுந்தா ஒரு மணி நேரம் அழுவானே, அப்படியே வழக்கம் போல தம்பிக்கலே ஒரு மணி நேரமா அழுந்துட்டு இருக்கிறான் டேய் அப்படின்ட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா பட்டாசுலாம் ஊசி போன பட்டாசுலாம் எல்லாம் காலி பண்ணி விட்டானா, எனக்கு ஒரு பட்டாசு வாங்கி கொடுனா அப்படின்னா, ஏண்டா என்கிட்ட தீப்பெட்டி வாங்குறதுக்கு கூட காசு இல்லைனா, எங்கடா பட்டாசுக்கு போவேன்னு கேட்டதுக்கு திருப்பி அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்றது, சரி ஓகே டேய் எங்க அம்மாட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட, மம்மி பட்டாசு வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு கேட்டதுக்கு, இருப்பா கண்ணி இந்த பட்டாசு சூப்பர் பட்டாச்சு, என்னடான்னு பார்த்தா கொள்ளு பட்டாச்சு, அடே இதெல்லாம் எங்கள் ஆயாக காலத்திலே பார்த்தினா போயிடுச்சா, இதை வச்சு எங்கள் அம்மா வெடி சேஃப்டியாக வெடி அப்படின்னு வேறு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாவை இதெல்லாம் வேலைக்காவதி, நம்ம நேராக போய் சிவகாசியிலே போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நான் சிவகாசிக்கே போகாமல் வாங்கியிருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், சரி வீட்டிலே பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கரமாக பட்டாசு இருக்குது, நீங்கள் பார்க்காத நிறையா பட்டாசுலாம் இருக்கு மக்களே, ஸோ இந்த பட்டாசு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமான வெடி தான், ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்மோக் வெடி, ஸோ இப்போ எப்படி நான் இது வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது சிவகாசியில் ஃபேமஸ் ஆன கோப்ரா கிராக்கர்ஸ்லேருந்தான் நம்மளுக்கு இந்த பட்டாசுலாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வீட்டிலேருந்தே இந்த பட்டாசுலாம் சிவகாசிலேருந்து வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா, காண்டாக்ட் நம்பரும் வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் 50% ஆஃபர் தராங்க. இப்போ நீங்கள் வந்து அக்டோபர் 10 வாங்கிட்டீங்கன்னு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் தராங்க, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் பட்டாசு தான் யூஸ் பண்ணுறாங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பட்டாசு எப்படி இருக்குன்ட்டு தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாப்கார்ன் வெடி, அப்புறம் லாலிபப் வெடின்லாம் நிறையா இருக்குது மக்களே, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வண்டர்லா வெடியா இது பாப்கார்ன் வெடியாமா, அட என்னென்ன வெடியாக போடுறீங்க நீங்கள், சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வெடிக்க போகிறோம், இந்த வெடிக்கிறது தான் மக்களே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பார்க்குறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஓகே நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அந்த லாலிபப்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் மக்கள் இது ஆக்சுவலாக லாலிபப் மாதிரியே இருக்குது, எடுத்து நக்கி விட்றாதீங்க, அப்புறம் மருந்து வாயுகளில் போய் மண்டையை விட்டுருவீங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கல, சேஃப்டி வடிங்க, ஸோ அது எஸ்க்கு புஸ்கெலாம் பண்ணாதீங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொட்டியாச்சு, ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் கீழே ஒன்று ஏதோ இருக்குது, ஏஹே வாவ் வேற அளவு இல்லை, கம்பி மொத்தப்பு குழ பிச்சாடாக இருக்கும் சத்தியமாக, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கம்பி மொத்தப்பெலாம் நான் வெடிச்சதில்லை, நீ வெடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த கன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஓகே ரைட்டு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எவ்வளோ பட்டாசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ தொண்டோட வாங்கி இங்கே பாருங்கள் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு, இவ்வளோ பட்டாசு இருக்குது மக்களே. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு கொளுத்த போகிறோம், ஸோ நம்ம பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்களகரமாக அந்த கம்பி மத்தாப்பில் ஒரு மங்களகரமான ஒரு பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். சும்மா அவர் எடுத்த உடனே புஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிக ஆரம்பிச்சு பாருங்கள், வேறு லெவல் மக்களே, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கலையே, கண்ணுக்கு குளிச்சது, ஆஹா வேறு லெவலில். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மோக் இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு ஸ்மோக் வெடியை வந்து வெடிச்சுட்டு நம்ம அடுத்தது இன்னும் நிறைய வெடி வெடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இப்போ ரீசெண்டாக இந்த வெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்மோக் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே, இதில் ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய எடுப்பாங்க, செம்மையாக இருக்கும், உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூட இதெல்லாம் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அதாவது சரவெடியை பேன் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் சரவெடியை திருப்பி கொண்டு வருவோம்டான்னு சொல்லி ஒரு பட்டாசு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், அது சரவடிலாம் கிடையாது, ஆனால் சரவடி மாதிரி வெடிக்கும், 90 வாழா 100 வாழா மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வெடிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கிரிப், இதனால இது மேலே போய் பாட்டு பாடிட்டே வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, காவாலா சாங்லாம் பாடாத மக்களே, இப்படின்னா அந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குஞ்சு குஞ்சின்ட்டு போயிட்டு மேலே போய் வெடிக்கும். இது ஆக்சுவலாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஊரில் தெருவில் நீங்கள் கூட வெடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பட்டாசு தான் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுக்கிறோம், என்னது ஸ்கை ஷாட்டு தான், வாங்க இந்த ஸ்கை ஷாட்டை எடுத்து கொளுத்து விடுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடினா இதுதான், அப்படியே 1000 ரூபா போட்டு வாங்குவீங்க, அப்படி பொட்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு போய் வெடிச்சு புஷ்க்னு வரும் பாருங்கள், அந்த காட்சி வேற லெவலில் இருக்கும் மக்கள், அவ்வளோ வருத்து அங்கே பாருங்க, ஆஹா எங்கடா வெடிக்க மாட்டேங்குது, ஆப்பா சூப்பராக வெடிச்சிச்சு மக்களே, நல்லா வேலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண், ஸோ அடுத்தது செல்ஃபி, இது எல்லாமே நம்ம கையில் வெடிக்கிறது தான், ஸோ அதனால் இப்போ நான் கையில் உங்களுக்கு வெடிச்சு காமிக்கிறேன், பட் நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வெடிக்காதீங்க கையில், ரொம்ப டேஞ்சரு, ஏன்னா
அப்பப்போ ஸ்பார்க்கில் எடுத்து உங்கள் கையில் படும், சுருக்கு சுருன்னு வலிக்கும். பெரிய பசங்களாம் விடிங்க, கையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்கள அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வெடிக்காதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம கையில் வெடிச்சிட்டோமா. ஸோ இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிராக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது தான் செல்ஃபி ஸ்டிக்கு. எப்படி ஃப்ளாஷ் வெடிக்குது பாருங்களேன், நான் ஏதோ எஃபெக்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். பட் இது எஃபெக்ட்லாம் கிடையாது, அந்த ஸ்ப்ளாஷ் அப்படி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாலிபப்பு, அந்த டின்னு, அப்புறம் இந்த மணி காசு உள்ள இருக்குன்றாங்க. என்னன்னு தெரியல, வாங்க இது வெடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பொட்டான்னு வெடிச்சு சரி காசு இருக்கும் அப்படின்ட்டு என்னோட வெடி மாட்டேங்குது. ஆ போய் டக்கு டக்கு டக்குன்னு போய் காசு இருக்கும்ட்டு ஓடி போய் பார்த்தா அடப்பாவி, ஆனால் உண்மையாக இருந்துச்சு, எல்லாம் டூப்ளிகேட் காசு தான் மக்களே. சரி ஓகே, ரைட் கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்ஸ்அப்பு டின் இருக்குது மக்களே. ஸோ அது ஆக்சுவலாக கொளுத்தி விட்டேன். ஸோ அதுலேருந்து ஜூஸாக கொட்டும்னு நினச்சேன், பட் ஜூஸ் கொட்டல. அதுலேருந்து ஸ்டார் ஸ்டாராக பொறி பொறியாக சூப்பராக வந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் எல்லாம் பட்டாசு வெடிச்சிருக்கு, சத்தத்தோடு பயங்கரமாக ஒரு பட்டாசு வர்றா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு பட்டாசு வச்சுக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் வரத்துக்கே ஒரு பட்டாசு தயாரிக்கப்பட்ட பட்டாசு தான் இது. சமயம் இதில் சவுண்டு கிழிச்சு விட்டுற மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி பட்டாசு தான். பட் அது எப்படி ஸ்ப்ளாஷ் அடிச்சோ அப்படியே ஊருக்கே பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுன்னு பாருங்களேன், வேறு லெவலில் இதில். ஸோ ஓவராலாக இன்னும் நிறைய பட்டாசு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் இன்னும் தீபாவளி வர வர உங்களுக்கு நான் வெடிச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பட்டாசு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கடைசியாக பப்ளுவாக என்ன மறந்துட்டேன் மக்களே.